வணக்கம் சற்று முன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவசர அறிவிப்பு நாளை முதல் முழு ஊரடங்கு கடுமையாக்கப்படுகிறது வாகன ஓட்டிகளுக்கு இ பாஸ் கட்டாயம் இரு சக்கர வாகனங்களுக்கும் நான்கு சக்கர வாகனங்களுக்கும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் கட்டாயம் கடைகளுக்கு நேரம் நாளை முதல் மாற்றப்படுது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு அடுத்த தீ தெளிவாக புரியவர் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டம் நடைபெற்றது மு க ஸ்டாலின் அவர்களும் சுகாதாரத்துறை மற்றும் பாத்தீங்கன்னா காவல்துறை எல்லா பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் முக்கிய அவசரமாக பத்து அவசர முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது அதில் முதல் அவசரமாக காய்கறி கடைகள் மளிகை கடைகள் இறைச்சி கடைகள் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி நல்லா நோட் பண்ணிங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மதியம் பத் பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப காய்கறி கடைகள் மளிகை கடைகள் இறைச்சி கடைகள் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரை மட்டுமே செயல்படும் மற்ற கடைகளுக்கு எல்லாத்துக்குமே அடைப்பு முன்னாடி டீ கடை எல்லாமே இயங்கிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா டீ கடை எல்லாமே அடைக்க போறாங்க நாளையிலிருந்து அது மட்டும் இல்லாமல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு போகிறது அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல கூட இ பாஸ் கன்ஃபார்ம் நல்லா தெரிஞ்சுக்க மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் அப்ளை பண்ணி ஆகணும் இது பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதியிலிருந்து அமலுக்கு வர பதினேழாம் தேதியிலிருந்து நீங்க தாராளமாக மூலமாக இ பாஸ் அப்ளை பண்ணலாம் இந்த இ பாஸ் கண்டிஷன் மட்டும் பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதியில இருந்து அமலுக்கு வருகிறது என்று பாத்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால பாத்தீங்கன்னா இது நான் தெரிஞ்சுக்க வெளியூர் செல்ல இ பாஸ் அவசியம் காலை பத்து மணி வரை மட்டுமே கடைகளை திறக்க அனுமதி நாளை முதல் பாத்தீங்கன்னா இந்த புதிய அறிவிப்புகள் அனைத்தும் அமலுக்கு வரவிருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாளை முதல் பாத்தீங்கன்னா இ பாஸ் கட்டாயம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு முழுவதும் இ பாஸ் வாங்கியே தான் ஆகணும் குறிப்பா இ பாஸ் முக்கியமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு வாகனம் ஓட்டுவதற்கு பாத்தீங்கன்னா உங்களோட அவசர தேவை காண்டி மட்டும் போக வேண்டும் ஏன்னா நாளை முதல்ல பாத்தீங்கன்னா காவல்துறை காவல்துறை கடும் எச்சரிக்கை விட்டு எடுத்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரியே எல்லாமே நடக்கப்போகுது அதாவது முன்னாடி எப்ப காவல்துறை எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் இருக்க போறாங்க ஏன்னா இந்த ஊரடங்கு காலத்துல யாருமே அதை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க காவல்துறை ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும் தான் பின்பற்றனால பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறை எந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் அது மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவு இந்த ஒரு வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இந்த பதிவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம கேக்கு ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி